Welcome to Lindsay's Cooking Wonderland. Hi friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா சூப்பரா பருப்பே இல்லாம ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் செய்ய போறோம். இது வந்து இட்லி தோசை கூட நம்ம சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். பருப்பு இல்லாத ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மூணு தக்காளியை இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் பண்ணி நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் இதில் பெருங்காயம், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊத்தி நம்ம வேக வச்சிடலாம். இது கூடவே நம்ம ரெண்டு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இத நம்ம மூடி போட்டு ரெண்டு விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் தனியா, அப்புறம் கொஞ்சம் வெந்தயம், இது சிம்லயே நம்ம வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பவுடர் பண்ணி கொண்டு வந்துடலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண தனியா, மிளகாய், அப்புறம் சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் நம்ம பவுடர் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இதை நம்ம சாம்பார் செய்யும் போது ஆட் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் நம்ம எல்லா சாம்பாருக்குமே இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் அரைச்சு பேஸ்டா கொண்டு வந்தாச்சு. இப்ப நம்ம சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாம்பார் செய்யறதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இதில் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம்.
இப்போ இது கூடவே நம்ம வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்ச சாம்பார் பொடியை ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஷேர் ஃபுட், ஷேர் லவ். தேங்க்யூ.